ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு பை கரியர். இந்த வீடியோவில் நம்ம ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். என்ன அப்டேட்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு அப்டேட் பார்க்க போகிறோம். அன்பில் மகேஷ் பொய்யாமலை அவர்கள் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிதிநிலை அறிக்கை வந்து தாக்கல் செஞ்சுருக்காங்க. அதில் வந்து அது வந்து மூன்று நாளாக நடைபெற்றுட்டு வருது. அதில் வந்து இன்றைக்கி என்ன அவர் சொல்லியிருக்காருன்னா, அங்கே வந்து அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அரசு பள்ளிகளில் படிக்கிறது வந்து வறுமையின் அடையாளமாக இல்லாமல் பெருமையின் அடையாளமாக மாற்றுவோம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ செப்டம்பர் 1ஆம் தேதி ஸ்கூல்ஸ் ரீஓப்பன் பண்ணுறதா இருந்துச்சுன்னா மக்கள் இருக்க சான்ஸ் இருக்குது. ஆனால் வந்து அது வந்து ஆகஸ்ட் 20ஆம் தேதி தான் நம்மளுக்கு தெரியும். முக ஸ்டாலின் அவர்களோட மீட்டிங் நடந்த பிறகு ஒரு ஆலோசனை கூட்டம் நடைபெறும். அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு தெரியும் ஸ்கூல்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுறாங்களா இல்லையான்னு. அப்படி இருக்கப்போ இப்போ பார்த்திங்கன்னா மக்கள் நல்வாழ்வுத்துறையிலேருந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, வழிகாட்டு நெறிமுறைகள் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ என்னென்ன ஃபாலோ பண்ணணும், ஸ்கூல்ஸ் திறந்தால் ஸ்கூல்ஸ் ரீஓப்பன் பண்ணால் என்னென்ன ஃபாலோ பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸ் அண்டு டீச்சர்ஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்கூல்ஸ் எல்லாமே என்னென்ன ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி வெளியிட்டிருக்காங்க. அது என்னென்னு பார்த்திங்கன்னா, 50% ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஒரு கிளாஸுக்கு இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிளாஸ்லேயுமே சானிடைசர்ஸ், அதுக்கப்புறம் வந்து சோப்பு கலந்த நீர் வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு மாணவர்களும் 6 அடி இடைவெளி விட்டு தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வைட்டமின் டேப்லெட்ஸ் வந்து தயார் நிலையில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆசிரியர்கள், அதுக்கப்புறம் வந்து பணியாளர்கள் எல்லாருமே வந்து தடுப்பூசி வந்து செலுத்திருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒன்று சொல்லியிருக்காங்க, யாருக்காச்சும் தொற்றுகள் இருந்தால், ஆசிரியர்கள் மற்றும் ஸ்டூடெண்ட்ஸ் யாருக்காச்சும் வந்து தொற்றுகள் இருந்தால் அவங்க வந்து பள்ளிகளுக்கு அனுமதி கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு அப்டேட் வந்திருக்கு. வேறு நியூஸ் வந்துச்சுன்னா உடனே அப்டேட் பண்ணுறோம். இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.